நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ்ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ராகலை முதலாவது பிரிவின் தற்காலிக குடியிருப்பு ஒன்றில் தீ பரவியமையால் 5 பேர் உயிரிழப்பு. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கவுள்ளதாக சுகாதார சேவைகள் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தெரிவிப்பு. எரிவாயு, பால்மா, கோதுமைமா மற்றும் சீமெந்து என்பனவற்றுக்கு விதிக்கப்பட்டு கட்டுப்பாட்டு விலையை நீக்க தீர்மானம். இந்தியாவுக்கு பயணிக்க விரும்பும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய சுற்றுலா விசா வழங்குவதை மீண்டும் ஆரம்பிக்கவுள்ளதாக உள்துறை அமைச்சர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ராகலை முதலாவது பிரிவின் தற்காலிக குடியிருப்பு ஒன்றில் தீ பரவிமையால் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ராகலை போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் மேலும் 44 கொரோனா மரணங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன. இந்த மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் உறுதி செய்யப்பட்டவை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 60 வயதுக்கு மேற்பட்ட 39 பேரும் 30 தொடக்கம் 59 வயதுக்கு இடைப்பட்ட 4 அடங்குகின்றனர். அத்துடன் உயிரிழந்தவர்களில் 25 ஆண்களும் 19 பெண்களும் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 13,229 அதிகரித்துள்ளது. இதனிடையே இன்று இதுவரை 772 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை 12 வயதுக்கு மேற்பட்ட 40 நோய்களால் பீடிக்கப்பட்ட சுமார் 10,000 சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இத்தகைய சிறுவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இதனிடையே 19 வயது பிரிவினருக்கு அடுத்த வாரம் முதல் ஃபைசர் தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முழுமையாக தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களுக்கான டிஜிட்டல் அட்டையை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. குறித்த அட்டைகளை விநியோகித்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக துறைசார் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஜெயந்தோடி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக முழுமையாக தடுப்பூசி ஏற்றிக்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் எதிர்பார்ப்பில் உள்ளவர்களுக்காக குறித்த டிஜிட்டல் அட்டைகளை விநியோகிக்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் குறியீட்டின் அடிப்படையில் தொடர்புடைய டிஜிட்டல் அட்டை வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நபரும் போலியான அட்டையை தயாரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்காத வகையில் முழுமையான பாதுகாப்புடன் குறித்த அட்டை தயாரிக்கப்பட்டுள்ளது. QR குறியீடு ஊடாக தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக துறைசார் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஜெயந்தோடி சில்வா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கவுள்ளதாக சுகாதார சேவைகள் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 7 முதல் பகல் 12 வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என சுகாதார ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
எவ்வாறாயினும் கோவிட் சிகிச்சை நிலையங்கள், புற்றுநோய் வைத்தியசாலைகள் உள்ளிட்ட விசேட வைத்தியசாலைகளில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா கால நிவாரண நிதி வழங்கப்படாமை நிலவும் பதவி வெற்றிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் சம்மன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். எரிவாயு, பால்மா, கோதுமைமா மற்றும் சீமிந்தி என்பனவற்றுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு கூடிய விசேட அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண கூறியுள்ளார். எரிவாயு, பால்மா, கோதுமைமா மற்றும் சீமிந்தி என்பனவற்றுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்ட பின்னர் இந்த பொருட்களுக்கு சந்தையில் ஏற்படக்கூடிய அசாதாரண விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். மட்டக்களப்பு ஆந்தலோயாவில் அகழப்படும் சட்டவிரோத மணல் அகழ்வால் மக்கள் போக்குவரத்தை மேற்கொள்வதில் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு இகினியாகல குளத்திலிருந்து வெளியேறும் நீரின் ஒரு வடிச்சல் ஆறாக ஆந்தலோயா காணப்படுகின்றது. ஆந்தலோயாவும் ஆற்று நீரினால் படிப்படியாக கடந்த 2018 வெள்ள காலத்திலிருந்து சேதமடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் பெருமளவான அணையின் பகுதி சேதமடைந்துள்ளது. சேதமடைந்துள்ள இந்த பகுதியினூடாக துவிச்சக்கர வண்டி அல்லது மோட்டார் சைக்கிள் பயணிக்க முடியாத நிலை காணப்படுவதோடு நடந்து செல்வதாயினும் இந்த அணை எப்போது இடிந்து விழும் என்ற அச்சத்துடனேயே இந்த பாதையினை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த ஆற்று பகுதியில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மண் அகழ்வை இந்த அளவுக்கு ஆற்று நீரானது அணையினை உடைப்பதற்கு காரணம் என மக்கள் குறிப்பிடுகின்றனர். அங்கெல்லாம் இந்த மண் அகழ்வு நடந்தது, அதால் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த ஆறு பிளவுக்கு தாண்டது, இந்த ரோட்டு உடைக்க வந்தது. கட்டு உடைக்கப்படும் என்று சொன்னால் இந்த 3000 ஏக்கர் காணியும் பாதிக்கப்படும். அந்த இப்போ விவசாயிக்குரிய நிலைமை உங்களுக்கு தெரியும், விவசாயி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்ற நிலைமையும் தெரியும். அண்ணனார்வெல்லாம் நெல் விலை, பசலைக்கு விலை, உரத்துக்கு விலை எல்லாம் செஞ்சு இப்போ இந்த ரோட்டு உடைஞ்சு போய்க்கொண்டன எவ்வளோ நஷ்டம், அவன் குடும்பம் எப்படி வாழ்றது. இது தொடர்பாக அம்பாறை மாவட்ட நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகத்தின் பிரதம பொறியியலாளரிடம் நாம் வினவினோம். அணையினை புனரமைப்பதற்குரிய தற்காலிக வேலை திட்டத்தினை விரைவில் முன்னெடுப்பதற்குரிய செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இந்தியாவுக்கு பயணிக்க விரும்பும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய சுற்றுலா விசா வழங்குவதை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக உள்துறை அமைச்சு நேற்று அறிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் புதிய சுற்றுலா விசாவில் வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு வருகைத்தர முடியும் என அமைச்சு கூறியுள்ளது. விமானங்களின் மூலம் வருகைத்தரும் வெளிநாட்டவர்கள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு சுகாதார வழிகாட்டுதல்களை விமான நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் பின்பற்ற வேண்டும் என இந்திய உள்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் கடந்த ஆண்டு வெளிநாட்டு பயணிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசா அனுமதியையும் இந்தியா ரத்து செய்தது. இந்நிலையில் தற்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா விசா வழங்க இந்திய அரசு தீர்மானித்துள்ளது. கொரோனா தொற்றினால் அமெரிக்காவில் சுமார் 114,000 மேற்பட்ட சிறுவர்கள் தமது பெற்றோரை இழந்து நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த தகவல் ஆய்வொன்றின் மூலம் வெளியாகியுள்ளது. கடந்த வருடம் 2020 ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் தமது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியை இழந்துள்ளனர். இதேவேளை 5 முதல் 11 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தமது கொரோனா தடுப்பூசியை ஏற்றுக்கொள்ள அனுமதி அளிக்குமாறு ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவனம் அனுமதி கோரியுள்ளது. கொங்கு நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற டகாசி எனும் செல்ஃபி கோரிலா குரங்கு தனது பராமரிப்பாளரை அரவணைத்தபடியே இறுதி மூச்சை விட்டது.
கொங்கு ஜனநாயக குடியரசின் வனப்பகுதியில் கடந்த 2007 டக்காசி கோரிலா குரங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. 2 மாதங்களேயான அந்த குட்டி குரங்கு தனது தாய் சுட்டுக் கொல்லப்பட்டதை கூட அறியாமல் அதன் சடலத்தை அரவணைத்தபடி காணப்பட்டது. உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களிடமிருந்து மலையக கொரிலாக்களை பாதுகாக்கும் நோக்குடன் விருங்கா தேசிய பூங்காவில் மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. 2019 டக்காசியும் மற்றொரு பெண் கொரிலாவான டேசோவும் கொங்கு விருங்கா தேசிய பூங்காவில் இருவர் செல்ஃபி எடுத்தபோது கொரிலாக்கள் இடையில் நின்று புகைப்படம் எடுத்த காட்சி பலரின் கவனத்தை ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணிக்கு. வணக்கம்.